மிக எழுச்சியான முறையில் இன்று பொன்மனச்சமல் புகழ்ச்சி தலைவர் சிறப்பான முறையில் இன்றைக்கு எழுச்சியோடு நடைபெற்றது. 11 தீர்மானங்களும் அதே போன்று சிறப்பு தீர்மானங்களும் அனைவருடைய கரவழியோடு, அதாவது செயற்குழுவுடைய கரவழியோடு, ஒருமித்த கருத்தோடு 11 தீர்மானங்களும் சிறப்பு தீர்மானமும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. எனவே அதிலே குறிப்பிடத்தக்க தீர்மானங்களாக இந்த ஆட்சியினுடைய அவலநிலை, தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகளால் நிறைவேற்றாத அந்த சூழ்நிலையெல்லாம் கண்டனம் தெரிவித்தும் அதை நிறைவேற்ற வேண்டிய மக்களை திரட்டி போராட்டம் நடத்த வேண்டிய அந்த நிலையையும், அதே போன்று எதிர்வர இருக்கின்ற தேர்தல்கள், குறிப்பாக பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி போன்ற தேர்தல்களிலே கழக மகத்தான வெற்றியை பெறுவதற்கு ஒன்றுபட்டு நாம் உழைக்க வேண்டும், வெற்றியை தேடித்தர வேண்டும். அந்த வெற்றியை புரட்சி தலைவருடைய பாதங்களுக்கும், புரட்சி தலைவர் அம்மாவுடைய பாதங்களுக்கும் சமர்ப்பிக்க வேண்டும். அதே போன்று பொன்விழா ஆண்டில் எழுச்சியோடு பொன்விழாவை தட்டி தொட்டியெல்லாம் கொண்டாடுகின்ற வகையிலே, கழக தோழர்கள் தயார வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு தீர்மானங்களால் நிறைவேற்றப்பட்டது. சிறப்பு தீர்மானமாக ஒருங்கிணைப்பாளர்கள், அதாவது கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த தேர்வு முறை என்பது ஒற்றை வாக்கு மூலமாக, அதாவது சிங்கிள் ஓட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒற்றை வாக்கு மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த விதிக்கு முழுமையான அளவிற்கு செயற்குழு உறுப்பினர்கள் ஏகமனதாக ஒருமனதாக அவர்கள் ஆதரவு தெரிவித்து கரவொலி எழுப்பி அந்த தீர்மானத்திற்கும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். வேற என்ன கொஸ்டின்? இல்லை இல்லை, தற்காலிகமாக அவைத்தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். திரு அன்புராஜா அவர்களை பொறுத்தவரை கழக நடவடிக்கை, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கொடுத்த இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதிலேயே நீங்கள் பார்த்துருக்கோம் கழகத்தின் கொள்கைகளுக்கும் கழகத்தின் கோட்பாடுகளுக்கும் முரண்பாடான வகையில், கழகத்திற்கு அவப்பெயர் உண்டாக்குகின்ற வகையில் செயல்பட்ட காரணத்தினால் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் பொருட்கள் அத்தனை பொருட்கள் நீக்கப்படும் என்று அதிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. எனவே கழகம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். எப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவராக எம்ஜிஆர் காலத்திலிருந்து, இதே இந்த புரட்சி அம்மா காலத்திலிருந்து இயக்கத்தை பொறுத்தவரை இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கின்ற ஒரு இயக்கம். எனவே இயக்கத்தில் இருந்து கொண்டு, ஒரு கழகத்தில் இருந்து கொண்டு கழகத்தை விமர்சனம் செய்வது, கழக கூட்டங்களிலே இன்டோர் மீட்டிங்கில் நடக்கிற விஷயங்கள், நான் கூட இன்டோர் மீட்டிங்லாம் கலந்துக்கிறேன். ஆனால் இன்டோர் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு என்ன பார்ட்டி பாலிசி, கட்சியுடைய கொள்கை, இதை குறித்து தான் நான் வந்து சொல்ல முடியும். ஆனால் அங்கே இருக்கின்ற கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டதெல்லாம் வெளியே வந்து சொல்வது, அதன் மூலம் வந்து ஒரு விமர்சனங்கள் செய்வது என்பது எந்த விதத்தில் வந்து ஏற்க முடியும், அது ஒரு ஏற்க முடியாத ஒரு கட்டுப்பாடுக்குரிய செயலாகத்தான் நிச்சயமாக கழகத்திற்கு அவப்பேறு ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் கருத முடியும். எனவேதான் இந்த போக்கை நாம் அனுமதிப்பதன் மூலம் கழகம் வந்து குற்றீசல் போல எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க, ஒரு கண்ட்ரோல் எல்லாம் போகும். அதனால் அன்பராஜா மீது எடுத்த நடவடிக்கை என்பது ஒரு சரியான நேரத்தில், சரியான உரிய காலத்திலே வந்து சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதுதான் சரியான ஒரு விஷயமாக இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் இது போன்ற ஆரம்பத்திலே இது நாம் வந்து கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் அளவுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு மிக்க இயக்கம். ஸோ இந்த இயக்கத்தை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் மறைவுக்கு கட்சி இருக்காதுன்னாங்க, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு கூட கட்சி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட இயக்கத்தை பொறுத்தவரை, கழகத்தை பொறுத்த இன்றைக்கு வலுவான இயக்கம் இன்றைக்கு இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் 66 எம்எல்ஏ, 75 இப்போ கூட 9 இப்போ கூட்டணி கட்சிகள் மொத்தம் சேர்த்தா 75, 1,46,00,000 ஓட்டு எங்களுக்கு, திமுக 10,00,000 தான் ஓட்டு வித்தியாசம், 3% தான் வந்து வித்தியாசமே திமுக எங்களுக்கு. அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை இன்றைக்கு வந்து தொண்டர்கள், கிளைக்கழக தொண்டர்கள் வந்து தலைமை கழக நிர்வாகி வரை ஒற்றுமையோடு இருக்கும்போது
ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி அந்த ஒற்றுமைக்கு வந்து சீர்குலுக்கிற வகையில் கருத்துக்கள் வெளியிட்டால் அது எப்படி கட்சி வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கோம் கட்சியை பொறுத்தவரை அது நடவடிக்கை எடுத்திருக்கு. பொதுக்குழு பொறுத்தவரையில அதிகாரம் ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் வந்து அதிகாரத்தின் மீது தான் வந்து கட்சி வந்து வழிநடத்தும். அப்போதைய பொறுத்தவரை வந்து பொதுக்குழு தான் அதிகாரம். ஆனால் இந்த அடிப்படை விதியாக இருக்கின்ற நேரடியாக வந்து உறுப்பினர்களால் அடிமட்ட உறுப்பினர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த விதி என்பது அது அது எந்த விதத்தில் வந்து மாற்றம் இல்லை, அது வந்து முழுமையாக இருக்கு. ஐந்தாண்டு காலம் தொடர்ந்து கட்சியில் இருந்து உறுப்பினர்கள் ஐந்தாண்டுக்கு மேலே கட்சியில் தொடர்ந்து உறுப்பினார்கள். அவங்க தான் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள். ஓகே.